லக் ஸ்டடி பி ஸ்டடி வெல்கம் பேக் டு அல்ஜிப்ரா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிடி கோயம்புத்தூர், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டரல் இன்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரிவ்யூ வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் கேட்குற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜிசிடி கோயம்புத்தூரோட அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, அவங்களோட வெப்சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மொபைலில் சர்ச் பண்ணாலும் gct.ac.in நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்யூர் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து ப்யூர் கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ மொத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா 11 காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 11 காலேஜில் ஒரு பெஸ்ட்டான காலேஜ். ஓகேங்களா? ஸோ 11 காலேஜ் ஓவராலாக நான் சொல்லலை, அந்த ப்யூராக இருக்கக்கூடிய லெவல் காலேஜஸில் நம்பர் ஒன் காலேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிசிடி கோயம்புத்தூர். ஓகேங்களா? ஏன் வந்து இது நம்பர் ஒன் காலேஜ் அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் வந்து பழமையான காலேஜ் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல வந்து பிஹெச்டி முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, நல்ல வந்து டீச்சிங்லாம் செமையாக இருக்கும் இந்த காலேஜில். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னாலும் நல்ல ஒரு டீச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளிகேட் டு த அண்ணா, எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற காலேஜ் தான், பட் வந்து இது வந்து ஒரு அட்டானமஸ். ஓகேங்களா? அட்டானமஸ்னால் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதாவது மேபி கொஞ்சம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்கிட்ட அட்டானமஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதாவது அட்டானமஸ்னால் தமிழில் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி. அதாவது தன்னாட்சினால் இவங்களே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பேப்பரை வந்து ரெடி பண்ணுவாங்க, அதை இவங்களே வந்து எக்ஸாம் உங்களுடைய பேப்பரை திருத்துவாங்க, இவங்களே மார்க் அலாகேட் பண்ணுவாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் காலேஜ் வந்து அவங்களுடைய காலேஜோட தரத்தை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரைனப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஜிசிடி கோயம்புத்தூர் இஸ் த பெஸ்ட் காலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் வந்து போட்டிருப்பாங்க ஜிசிடி கோயம்புத்தூருக்கான வீடியோஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்டு வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிளேஸ்மெண்ட் தான். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் வந்து ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% வச்சுக்கோங்களேன். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு படிக்கணும், அதாவது நல்ல ஒரு வந்து நாலேஜபிளாக நல்லா வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னாலே ஃபீஸ் கம்மி, பட் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது ஜிசிடி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதாவது ஏஷியா லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காலேஜில் தான் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கம்மியான காலேஜுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் உண்மையும் கூட. ஓகேங்களா? ஏன்னா வந்து சில கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு நீங்கள் ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ரெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இயர் ரெண்டு 420-450 மேபி இப்போ வந்து ஒரு 50-60 ருபீஸ் அபோ இருக்கலாம். பட் ஆனால் ரொம்பவே வந்து கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆகும். என்னால் வந்து ரொம்ப வந்து வீட்டில் கஷ்டம், ரொம்ப வந்து முடியல, ஆனால் நல்ல ஒரு மார்க், நான் நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போது அந்த இந்த காலேஜ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் இல்லை, இன்னும் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு காலேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா வந்து ஜிசிடி பற்றி வந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருக்கு, ஸோ அந்த காலேஜை பற்றி சொல்லுங்கள், எப்படி அந்த காலேஜ் செட் ஆகுமா அப்படின்னு. இப்போ லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவோம். இப்போ லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க டேரெக்டாக வந்து செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. போய்
ஃபஸ்ட் இயராக போய் ஜாயின் பண்ணுறாலும் லேட்ரல் இன்ஜினியர் அதே டீச்சிங் தான். ஸோ லேட்ரல் இன்ஜினியர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தனியாக ஏதோ வந்து அவங்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்க போகிறதில்ல, மேபி அவங்களுக்கு என்ன சொல்லித்தராங்களோ அதுதான் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போய் செகண்ட் இயரில் போய் மிங்கல் ஆக போகிறீங்க, உங்களுக்கும் நல்ல ஒரு அதாவது வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் வந்து நீங்கள் இப்போது ட்ரிபிள் முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது பி ட்ரிபிள் போகிறீங்கன்னா இட்ஸ் கான் டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் பிரச்சனை இருக்கலாம், பட் வந்து அது ஒரு 2-6 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் உங்களை அடிச்சிக்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றிலாம் நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க, ஸோ அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா லைன் பை லைனாக சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்தது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கிறது. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஜிசி அதாவது சிஇஜியை பற்றி சொல்லுங்கள், பிஎஸ்ஜியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொன்றா வந்து நான் மேக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா வெளியே ஒர்க் இருக்கிறதுனால ஸோ கரெக்டான டைமில் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு நைட் 11:00 பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ வந்து சரி நம்ம வீடியோ வந்து ஏதாவது அப்லோட் பண்ணோம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ இந்த கட் ஆஃபில் கிடைக்குமா, இந்த கட் ஆஃபில் எனக்கு கவர்மெண்ட் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, எஸ்எஸ்என் கிடைக்குமா, பிஎஸ்ஜி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கான டவுட்டான கிளியரிஃபிகேஷனான வீடியோ எல்லாமே வந்து தொடர்ந்து வரும். உங்களுக்கு வந்து ஒரு கேரியர் சப்போர்ட் கேரியர் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு நான் கரெக்டான கேரியர் கைடன்ஸ் தரேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து கிரேடு ஏ கிரேடு ஓகேங்களா, நாக் சொல்லி கிரேடு தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஏ கிரேடில் பார்த்திங்க இந்த ஜிசிடி கோயம்புத்தூர் காலேஜ் வந்து இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க, நல்ல ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தான். ஸோ நிறையா வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் நிறைய வந்து இன்வால்வ் ஆகி நிறையா வந்து பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த காலேஜோட வெப்சைட்டில் ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான அதாவது வந்து அதாவது ஏரோஸ்பேஸ் சொசைட்டி அதாவது ISHRAE அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போய் வந்து அங்கே வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கானது. ஸோ பிளேஸ்மெண்ட்லாம் தரவே மாட்டாங்க, அறவே கிடையாது அப்படின்லாம் இல்லை, தருவாங்க ஓகேங்களா. ஸோ அது தரதுக்கான இமேஜஸும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா வந்து ஒரு காலேஜை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக விசிட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லேயே பார்க்கலாம். அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்குன்னு வந்து ஃபேக்காலாம் வந்து எடுத்து போட மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்லேயே நீங்கள் வந்து இன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவைக்கு அதாவது சோலார் மூலமாக இயங்கக்கூடிய சைக்கிள்ஸை பார்த்திங்கன்னா எடுத்து வாங்கி வந்து அதாவது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ அந்த சைக்கிளோட இமேஜ் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு வந்து நாலேஜை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். அது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் எப்பயுமே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நல்லதான் நான் சொல்கிறது, ஏன்னா வந்து ப்ரைவேட்டு கம்பேர் பண்ண கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சொல்லித்தர ஆள் இருப்பாங்க, இல்லைனா கை தூக்கிட ஆள் இருப்பாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அப்படி இல்லை, நீங்களாவே பிடிச்சிட்டு நீங்களாவே போகணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் நம்ம வந்து கற்றுக்குவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணுறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கேட்குற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.